ஸ்ரீலங்கன் விமான சேவை எதிர்கொள்ள போகும் பாரிய பிரச்சினை. ஹர்ஷடி சில்வா. பொதுமக்களுக்கு இலங்கை மத்திய வங்கி வழங்கியுள்ள முக்கிய அறிவிப்பு. நாளை முதல் 60 வயது மேற்பட்டோருக்கான பூஸ்டர் தடுப்பூசி. இலங்கை சினிமா துறையினர் தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு. இதுவரையில் ஆரம்பிக்கப்படாத தரங்களுக்கான கல்வி நடவடிக்கை தொடர்பில் வெளிவந்த அறிவித்தல். மாகாண சபை திருத்தச் சட்டம் மூலம் செயல்திறனற்றதாக உள்ளது டலஸ் அழகப்பெரும. இது ஆரம்பம் மட்டுமே. கோஷங்களினால் அதிர்ந்தது கொழும்பு. இழந்தவற்றை மீட்பதே இந்த வரவு செலவு திட்டம். சபையில் தம்பியை பாராட்டிய அண்ணன். அந்நிய செலாவணி பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பில் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தீவிர கவனத்தை செலுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் பிரச்சினை காரணமாக ஸ்ரீலங்கன் விமான சேவையின் A320 / 321 விமானங்களுக்கு குறுந்தூர பயணங்களுக்காக எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாத சிக்கலை எதிர்நோக்கிய நேரிடும். குறுந்தூர பயணங்களுக்காக எரிபொருளை கொழும்பில் நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்பதே இதற்கு காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெரிய கதைகளை கூறும் அஜிநிவான் கேப்ராலின் திட்டங்கள் தொடர்ந்தும் தோல்வியடைந்து வருகின்றன என ஹர்ஷடி சில்வா தனது டுவிட்டரில் கூறியுள்ளார். வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பணம் வலுக்கட்டாயமாக இலங்கை ரூபாவாக மாற்றப்படுவதாக வெளியான செய்தி தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பிணையமாக்கப்பட்ட நிதியில் ஒழுங்கேற்பாட்டின் கீழ் தொழிலாளர்களினால் வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பணம் வலுக்கட்டாயமாக இலங்கை ரூபாவாக மாற்றப்படுவதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் மத்திய வங்கிக்கு ஏற்கனவே கிடைக்கின்ற இப்பாச்சலினை பிணையமாக்குகின்ற சாத்தியப்பாட்டினை கண்டறிவதற்காக தற்போது முன்மொழிவுக்கான கோரிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. பிணையமாக்கப்பட்ட நிதியிடல் ஒழுங்கேற்பாடானது ஏதேனும் தொழிலாளர் பணவல்பல்கள் மீது தாக்கம் எதனையும் கொண்டிராது. அத்துடன் கடந்த காலங்களைப் போன்று பணவல்பல்களை இலங்கையில் உள்ள வெளிநாட்டு நாணய குட்டிகளில் தடையின்றி தொடர்ந்தும் வைத்திருக்கலாம் அல்லது இலங்கை ரூபாவாக மாற்றலாம். எனவே பொதுமக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். மேலும் உண்மையற்ற தகவல்களால் தவறாக வழிநடத்தப்பட்டவர்களுக்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் முதல் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கான பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்படும் என முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாக்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். அதற்கமைய அனுராதபுரம் அம்பாறை மாவட்டங்களில் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்குவதில் முன்னுரிமைக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 2வது தடுப்பூசி செலுத்தி 3 மாதங்கள் நிறைவடைந்த நபர்கள் 3வது தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சினிமா துறையை ஒரு தொழிலாக பதிவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இது இலங்கையின் சினிமா துறைக்கு ஊக்குவிப்பு மற்றும் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் குறித்து இன்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை சந்திப்பின் போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ஆகியோர் இணைந்து இந்த கூட்டு பிரேரணையை சமர்ப்பித்துள்ளனர். இலங்கை சினிமா துறையில் ஏராளமான தனித்துவமான திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டுள்ள அதே நேரத்தில் இலங்கை உலகளாவிய சினிமாவிற்கு புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர்களை வழங்கியுள்ளதாக அந்த பிரேரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்ளூர் சினிமா துறையை ஒரு முக்கிய துறையாக அறிவிக்காததன் விளைவாக அதன் அளவும் வளர்ச்சியும் ஒரு சிறிய உள்ளூர் சந்தைக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதென்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகளாவிய கொரோனா தொற்று நோயால் உள்ளூர் சினிமா துறை நெருக்கடிகளை எதிர்கொண்டது. சினிமா துறையின் முன்னேற்றம் மற்றும் ஊக்குவிப்பின் மூலம் வாழ்வாதாரங்களின் எண்ணிக்கை, சமூக மற்றும் கலாச்சார பொருளாதார மாற்றங்கள் மற்றும் சுற்றுலா மற்றும் கல்வித்துறைகளுக்கு உதவுதல் போன்ற பல நன்மைகளை அடைய முடியும் என்பது அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுடன் அது கணிசமான அளவில் பொருளாதாரத்துக்கு உதவும் எனவும் பிரேரணையில் தெரிவிக்கப்படுகின்றது. அரசு பாடசாலைகளில் இதுவரை ஆரம்பிக்கப்படாத தரங்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் நவம்பர் 22 திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் 6, 7, 8 மற்றும் 9 தரங்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளன. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர்கள் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். 2 வருடங்களாக கல்வி நடவடிக்கைகள் தடைப்பட்டிருப்பது பாரிய குற்றமாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
பங்காளி கட்சிகள் என்ற ரீதியிலோ அல்லது வேறு தரப்பினரோ மாகாண சபை முறைமையை நீக்குமாறு எந்தவொரு கோரிக்கையை முன்வைக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை முறைமையை நீக்குவது தொடர்பில் எந்தவொரு கலந்துரையாடலும் முன்னெடுக்கப்படவில்லை. அவ்வாறானதொரு நிலைப்பாட்டில் அரசாங்கமும் இல்லை. எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் பூரணமடையாமையினால் காரணமாக கடந்த அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள 2017 மாகாண சபை திருத்தச் சட்டம் மூலம் செயல்திறனற்றாக உள்ளது. எனவே மீண்டும் அந்த சட்டமூலத்தை பலப்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லையென்றால் புதிய சட்டமூலத்தை தயாரிக்க வேண்டும். மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் தலைவராக தினேஷ் குணவர்த்தன செயல்பட்டு வருகின்றார். அவர் நாடாளுமன்றத்தில் யோசனையொன்றை முன்வைத்து மேலும் 2 மாதங்களுக்கு மாகாண சபையின் காலத்தை நீடித்துள்ளார். இது ஆரம்பம் மட்டுமே. மக்களின் வாழும் உரிமை உறுதிப்படுத்தப்படும் வரை போராடுவோம். உயிர்த்தியாகம் செய்வதற்கு தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சூளுரைத்துள்ளனர். கொழும்பு மார்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு முன்னிருந்து ஆரம்பமாகிய பேரணியில் கலந்து கொண்ட போதே இந்த சூளுரையினை விடுத்துள்ளனர். விவசாய அழிப்பு, பொருட்களின் விலையேற்றம், பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு வலியுறுத்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாபெரும் அரச எதிர்ப்பு போராட்டம் கொழும்பில் இன்று மாலை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. காவல்துறை உள்ளிட்ட அரச படைகளின் பல்வேறு தடைகளுக்கு மத்தியிலும் பெருந்திரளான மக்கள் கொழும்பு நோக்கி வந்து நிவாரணம் வேண்டும். வாழ்க்கை சுமை குறைக்கப்பட வேண்டும். நாட்டு வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். உரப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி வருகின்றன. இந்த போராட்டத்தால் கொழும்பிலும் அதனைச் சூழவுள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதே இம்முறை வரவு செலவு திட்டத்தின் நோக்கம் என ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார். இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள முன்னேற்றகரமான முன்மொழிவுகள் எதிர்வரும் ஆண்டிலும் அதற்கு பின்னரும் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்ஷவினால் 2022 வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் மிகவும் சிறப்பான முறையில் தயாரிக்கப்பட்ட 2022 வரவு செலவு திட்ட அறிக்கை தொடர்பில் நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்ஷவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் விமான சேவை எதிர்கொள்ள போகும் பாரிய பிரச்சினை, ஹர்ஷடி சில்வா. பொதுமக்களுக்கு இலங்கை மத்திய வங்கி வழங்கியுள்ள முக்கிய அறிவிப்பு. நாளை முதல் 60 வயது மேற்பட்டோருக்கான பூஸ்டர் தடுப்பூசி. இலங்கை சினிமா துறையினர் தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு. இதுவரையில் ஆரம்பிக்கப்படாத தரங்களுக்கான கல்வி நடவடிக்கை தொடர்பில் வெளிவந்த அறிவித்தல். மாகாண சபை திருத்தச் சட்டம் மூலம் செயல்திறனற்றதாக உள்ளது டலஸ் அழகப்பெரும. இது ஆரம்பம் மட்டுமே. கோஷங்களினால் அதிர்ந்தது கொழும்பு. இழந்தவற்றை மீட்பதே இந்த வரவு செலவு திட்டம். சபையில் தம்பியை பாராட்டிய அண்ணன்.